ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிம்மிஸ் கிச்சன். ஜிம்மிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸை ஒயிட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும் ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடிய நம்ம வீட்லேயே கிச்சனில் இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சு ஃபேஷியல் பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் ஜிம்மிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ஃபேஷியல் பார்க்கலாம். ஃபேஸ் ஒயிட் ஆகிறதுக்காக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எல்லாம் கலர்லாம் மங்கிடுது. அந்த கலர் ஒயிட் ஆகிறதுக்காக பால் ஏடு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பால் ஆடை, பால் ஏடை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் கால் ஸ்பூன். இது சிறுபருப்பு மாவு, பாசிப்பருப்பு மாவு. இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியானது. இதுலேயும் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு குளிக்கலாம், இல்லை மூஞ்சியே வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்ம பிருவத்தையும் கண்ணையும் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஃபேஸ் நல்லா பொலிவாக இருக்கும். நல்லா நம்ம மூஞ்சியில் நல்ல திருத்தமாக கரும்புள்ளி எந்த விதமான தேமல் எதுவும் வராமல் நல்லா பாதுகாக்கும். நம்ம கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கோம், அது நம்ம சருமத்தை பாதுகாக்கக்கூடியது. சிறுபருப்பு நல்லா குளிர்ச்சி தந்து நம்ம ஃபேஸை ஒயிட்டாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. பாலாடை, பாலாடை ரொம்ப நல்லது. பாலாடை இல்லைன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கங்க. பால் சேர்த்து மூஞ்சியில் அப்ளை பண்ணி மூஞ்சி 10 நிமிஷம் வச்சுருந்து நல்லா கூலாக தண்ணியில் கழுவிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது பிடிச்சிருந்தா அப்படியே எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.